ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய மகத்துவமான சத்தியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த வகையில் சகோதரன் வந்திருக்கீங்க, உங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் கேள்வியை நீங்கள் கேட்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளான அன்பிற்குரிய சகோதரருக்கு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்ஸ் மேடை என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் மார்ஸ் மேடை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வேதத்தில் நாங்கள் அறியாத அநேக காரியங்களை அறிந்து கொள்ளும்படி இந்த ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு ஒரு கேள்வி என்னவென்றால், 1 கொரிந்தியர் 15:29 மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள், மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள் என்ற ஒரு வசனம் அங்கே வருகிறது. இந்த வசனத்தை எப்படி சரியாக அதை புரிந்து கொள்வது என்பதை குறித்து நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்தால் அது சரியாக இருக்கும். ஓகே, சன்புக்குரிய சகோதரரே, உங்கள் கேள்வியை நாங்கள் மறுபடியும் ரிவைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 1 கொரிந்தியர் 15:29 அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பிரச்சனையை குறித்து அங்கே வந்து ஒரு பதிலை வந்து அங்கே பேசிகிட்ருக்காரு 15:29. அதிலும் 29 ஒரு கேள்வியை கூட என்ன பண்ணியிருக்காருன்னா கொண்டு வந்திருக்காரு. அது என்ன கேள்வின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வசனத்தை படிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை படிச்சிடுறீங்களா? படிச்சிடும்போது 1 கொரிந்தியர் 15:29 மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? பாருங்கள், இந்த கேள்வியை நம்ம நல்லா கவனிக்கும்போது, மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்றது ஒரு முதல்ல ஒரு ஸ்டெப் கொண்டு வரார். அடுத்தது மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். ரெண்டாவது ஒரு ஸ்டெப்பில் வரும்பொழுது மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு முக்கியமான ஒரு கேள்வியை முன்வைக்கிற மாதிரி அங்கே வச்சுருக்கார். அப்போ உங்களுடைய கேள்வியும் இதை அடிப்படையாக கொண்டது தான், சரிங்களா? அப்போ நம்ம இதை எந்த ஒரு தலைப்பில் பார்க்கலான்னு சொல்லி கவனிக்கும்போது மரித்தோரின் ஞானஸ்தானம் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்கலாம். ஸோ மிகவும் அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வசனமும் இந்த வசனம்தான். அநேகர் இதுக்கான அர்த்தங்களை விளக்கங்களை மாற்றி கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால தான் பார்த்திங்கன்னா சில கிறிஸ்துவ ஐக்கியத்தில் வந்து செத்து போனவங்களுக்கே ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. எப்படின்னா அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் மரிச்சு போயிருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு நான் இருக்கிறேன், என் குடும்பத்தில் என்னுடைய அம்மா ஞானஸ்தானம் வாங்காமல் மரிச்சு போயிட்டாங்க அப்படின்னா, எனக்கு 12 ஆகும்போது எங்கள் அம்மாவுக்கு பதில் எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் இது, ஒரு முக்கியமான வசனம். இப்படி அநேகர் வந்து இந்த வசனங்களை மிகவும் தவறாக புரிந்து கொண்டு விளக்கங்களெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, ஒரு கோட்பாடுகள் அடங்கிய ஒரு கேள்வி. நிச்சயமாகவே ஆண்டவர் இதுக்கான விளக்கங்களை கொடுத்துருக்காரு. இதை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய அன்புக்குரிய கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எந்த வகையில் இது பொருத்தமாக இருக்குது இந்த பதில்ன்றதை கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். அப்படி கவனிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இது இந்த மாதிரி பிரச்சனை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய காலப்பகுதியிலே இருந்துச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பரிசேயர் சதுசேயர்ன்ற ரெண்டு குரூப் அன்றைக்கே இருந்தாங்க. அதில் சதுசேயர் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு வந்து நம்புறவங்க, சாதிக்கிறவங்க கூட அவங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், மத்தேயில் 22:23 வாசிக்கலாம். மத்தேயோ 22:23, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, பார்த்தீங்களா, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர். அதேமாதிரி பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலப்பகுதியிலும் இந்த பிரச்சனைகள் இருந்திருக்குது. பாருங்கள், அப்போஸ்தலர் 23:8 அப்போஸ்தலர் 23:8 எண்ணத்தினாலவென்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும். பார்த்தீங்களா, சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும். அப்போ இவரும் இந்த பிரச்சனையை சந்திச்சு தான் வந்திருக்கார். அந்த வகையில் கொரிந்து சபைக்கு அவர் கடிதம் எழுதும் பொழுது
சில பிரச்சனைகளை வந்து அவர் மேற்கோள் காட்டி இதெல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறார். என்ன பிரச்சனை அப்படின்னா, உயிர்த்தெழுதலே இல்லை. அதாவது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவே இல்லைன்னு சொல்லக்கூடிய சிலருடைய அந்த கருத்துக்களை அவர் தவறுன்னு சொல்லி அங்கே பேசிட்டு வந்துட்டு இருக்கிறார். பாருங்க, ஒன்று குறந்தியரில் 15:13 படிக்கலாம். ஒன்று குறந்தியர் 15:13. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலேயே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகளாகவும் காணப்படுவோம். பாருங்க, எந்த ஒரு பிரச்சனை அவர் கிளியர் பண்ணிட்டு வராருன்னு சரி பார்க்கும்போது 12 வாசிக்கலாம். 12 கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? பார்த்தீங்களா, இந்த பிரச்சனையை தான் அவர் கிளியர் பண்ணிட்டே வர்றாரு. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்காரு, மரிச்சிருந்திருக்காரு, தேவன் அவரே உயிர்த்தெழுந்திருக்காரு. நாங்கள் அவரை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உயிர்த்தெழலை அப்படின்னா நாங்கள் பொய் சாட்சி சொல்கிறாங்களா அங்கே காணப்படுவோம், தேவனுக்கு எதிராக பேசுகிறாங்கிற மாதிரி காணப்படுவோம், அப்படி கிடையாது. மரித்தருடைய உயிர்த்தெழுதல் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல இந்த பிரச்சனையை அவர் சொல்லும் பொழுது நாம் அதை கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கோணமான இருக்குது. இது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் வந்து சொல்லர்த்தமாக பேசிகிட்டு இருக்கிறாரா அல்லது ஆவிக்குரிய வகையில் பேசிகிட்டு இருக்கிறாரா அப்படின்னு நமக்கு வந்து தெரியணும் அது. ஏன்னா இந்த இடத்துல மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சில பேர் சாதிக்கிறாங்க, சொல்கிறாங்க, அது எப்படின்னா கேட்குறாரு. அப்போ சொல்லர்த்தமாகவே செத்து போனவங்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்ற காரியங்களும் அங்கே சொல்லப்படும் பொழுது, இல்லை இல்லை நம்முடைய ஆண்டவர் மரித்தார், வீட்டிலேருந்து வந்திருக்காரே. அப்போது இன்றைக்கி பூமியில் இருக்கக்கூடிய வாழ்ந்து முடித்த அநேகர் மரித்திருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் மறிக்க போகிறாங்க. அப்படி மறிக்கிறவங்க எல்லாருமே நிச்சயமாக வருவாங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவராக தேவன் உயிர்த்தெழுப்பிருக்கிறான்றது அடிப்படை. அதை தாண்டி இன்னொரு கோணம் அதில் இருக்குது, ஒரு ஆவிக்குரிய ஒரு கோணம், ஒரு அர்த்தம் அதில் வந்து காமிக்கப்பட்டிருக்கின்றதை நம்ம அதை வாசிக்கும்போது, நிதானமாக வாசிக்கும்போது தெரிஞ்சிக்க முடியும். இன்னமும் ஒரு சரியான பதிலுக்கு நம்ம கடந்து போகலை, இப்போ தான் கடந்து போக போகிறோம். அப்போ 1 Corinthians 15:29 என்ன சொல்லுதுன்னா, ரெண்டு கேள்வி அவர் முன்வைக்கிறார். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டாள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கொண்டு வர்றார். சரிங்களா, அந்த வசனத்தை படிச்சிருங்க. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் பார்த்தீங்களா, இந்த கேள்வி நம்ம நிதானமாக மைண்டில் வச்சுக்கணும். மரித்தோர் உயிர்த்தெழலை அப்படின்னா மரித்தவங்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்றது படிங்க. இரண்டாவது கேள்வி, மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள்? பார்த்தீங்களா, மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையில் அந்த வெளியே கொண்டு நீங்கள் வைக்கிறார். அப்போது இந்த கேள்வி அணுக வேண்டிய முறைமை ஒன்று இருக்குன்னு சொல்லி நான் பார்த்தோம். ஏற்கனவே அப்போஸ்தலனாகிய பவுல் பதில் சொல்லிட்டு வரும்பொழுது மரித்தவங்கள்லாம் உயிர்த்தெழலன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்காருன்னு சொன்னார். இந்த இடத்துல வரும்பொழுது அதே கோணத்தில் தான் பேசிகிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல தான் நம்ம நிதானிக்கணுன்றதை நம்ம யோசிக்கிறோம். ஏன் அப்படின்னா இரண்டு வகையான மரித்தோர் இருக்கிறாங்கன்றத வேதமே நமக்கு சொல்லுது. மரித்தோர்ன்றது ஒரு வார்த்தை, அதுக்கு கீழே ரெண்டு பொருள் எடுத்துக்கணுன்றது நமக்கு வேதமே சொல்லுது. எப்படி சொல்லுது, எங்கே சொல்லுது வேதம்? என் கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுங்களா? புரியுது. மரித்தோர்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இதை பொதுவாக யாராவது ஒருத்தங்க இந்த வார்த்தையை பார்த்துட்டாங்க அப்படின்னா உயிர் போனவங்கன்னு தான் எடுத்துப்பாங்க. கரெக்டா? கரெக்ட். ஆனால் வேதம் அப்படியாக அதை பார்க்க சொல்லலை. எதை, இந்த வார்த்தையை, இந்த மரித்தோர்ன்ற வார்த்தையை ரெண்டு கோணத்தில் கவனிக்கணுன்றது தான் நமக்கு வேதம் சொல்லுது. எப்படி சகோதரர், நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா பாருங்கள், ஒரு 3-4 வசனம் படிக்கலாம், கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன புரிஞ்சிடும் அப்படின்னா, மரித்தோர்ன்ற வார்த்தையை ஒரே கோணத்தில் கவனிக்கக்கூடாது. அந்த ஒரு கோணம் எது அப்படின்னா உயிர் போனவர்கள் அப்படின்னு கவனிக்கக்கூடாது. அந்த வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குன்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா, பாருங்க மத்தேயு 8:22 வாசிக்கலாம். மத்தேயு 8:22
அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். பார்த்தீங்களா, மரித்தோர் பாருங்க, மரித்தோர் தங்கள் மரித்தோரை. இந்த ரெண்டாவது வரக்கூடிய மரித்தோர் தான் உயிர் போனவர்கள். நல்லா கவனிங்க, மரித்தோர் தங்கள் மரித்தோரை. அப்போ ரெண்டாவது மரித்தோர் இந்த வசனத்தில் யார்னா உயிர் போனவங்க. முதலாவது மரித்தோர் யார் அப்படின்னா, ஆண்டவரை பற்றின உண்மை விசுவாசம் தெரியாதவர்கள் தான் முதலாவது மரித்தோர்கள் சொல்லி வசனம் நமக்கு சொல்லுது. அப்போது இந்த மரித்தோர்ன்ற வார்த்தைக்கு எத்தனை கோணம் இருக்குது? இரண்டு கோணம். கிளியர் ஆயிடுச்சுங்களா? இன்னும் சில வசனங்கள் இதை உறுதிப்படுத்தலாமா? நம்ம பாருங்க, லூக்கால 15:24 வாசிக்கலாம். லூக்கா 15:24. என் குமாரனாகிய இவன் மரித்தான். பார்த்தீங்களா, என் குமாரனாகி இவன் மரித்தான். அப்போ இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்திகள் சொத்துக்கள்லாம் வந்து அவர் செலவழிச்சு நஷ்டத்தைப்படுத்திட்டு வருவார். அதாவது செலவழிச்சு நஷ்டத்தைப்படுத்திட்டு வந்துடுவார். அப்போது தகப்பன் சொல்லுவார், என் குமாரன் மரித்தான், மறுபடியும் உயிரோடு வந்திருக்காருன்னு சொல்லுவார். படிங்க, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். திரும்பவும் உயிர்த்தான். அப்போது சொல்லர்த்தமாக அவருக்கு உயிரும் போகலை, சொல்லர்த்தமாக உயிர்த்திலிருந்தும் வரலை. அப்போ இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டிய விதங்கள் ரொம்ப முக்கியன்றதை சொல்லிட்டார். இன்னும் ரெண்டு வசனங்கள் பாருங்கள். எபேசியரில் 2:5-5. எபேசியர் 2:5-5. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பார்த்தீங்களா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தோராய் இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். அப்போது ஆண்டவரை பற்றின விசுவாசம் வர்றதுக்கு முன்னாடி நாமளும் மரித்த நிலைமையில் செத்து போன கண்டிஷன்ல இருந்தோம் அப்படின்றது சொல்கிறார். இப்போ 5 படிங்க. 5 அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்தார். அப்போ உயிர்த்தெழுதல நம்ம வரல, சத்தியம் கிடைச்சதுனால மறுபடியும் ஜீவனுக்குள்ளாக வந்திருக்கோன்றதை இங்கே சொல்ல வராருன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா, மரித்தோர்ன்ற வார்த்தைக்கு ரெண்டு கோணம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம 4 அதை நிறுவச்சு பார்த்துட்டோம். இப்போ நம்ம 1 Cor 15:29 நம்ம வருவோம். சரிங்களா, அந்த வசனங்கள் நம்ம ஏன் திரும்ப திரும்ப படிக்கணும் அப்படின்னா, அந்த வசனங்கள் மிகவும் ஞானமாக கையாள வேண்டிய வசனம். சரிங்களா, மறுபடியும் படிங்க. 1 Cor 15:29. மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால், பாருங்க, மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள், ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள் சொல்லி இங்க கேட்டிருக்காரு. ஓகே, அப்போ பவுலுடைய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்ன பார்த்தீங்கன்னா, மரித்தோர் நிச்சயமா உயிர்த்து வருவாங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் உயிர்த்து வந்திருக்கார். அப்போ இந்த வசனத்தை நீங்க எந்த கோணத்தில் அணுக போறீங்கன்றதை முதல்ல டிசைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு உண்மை ஆண்டு காமிக்கிறார். ரெண்டு கோணத்துலையுமே அணுகி பார்க்கலாம். அதை பார்க்கும்போது ஒரு நல்ல பதில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா வெளியில் எடுக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இந்த மரித்தோன்ற வார்த்தைக்கு எத்தனை கோணம் இருக்குது? ரெண்டு கோணம். ஒரு கோணம் வந்து சொலர்த்தமாகவே உயிர் போன ஒரு கோணம், ஒரு பார்வை. இன்னொரு வகையில் பார்க்கும்போது அவங்க சத்தியம் தெரியாதனால, அதாவது ஆண்டவரை பற்றின விசுவாசம் அவங்களுக்கு தெரியாதனால மரித்த நிலைமையில் இருக்கிறாங்கன்றது இன்னொரு பார்வை, இன்னொரு கோணம்ன்றது பார்த்துருக்கோம். இது அடிப்படை கொண்டு உள்ள போகும் பொழுது இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்போ இங்கே பவுல் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பாவத்தினால எந்த நிலைமையில் இருக்கிறாங்க? மரித்த நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போது உயிரோடு இருக்கக்கூடிய அநேகர் அவங்களுடைய நிலைமை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரித்த நிலைமை. ரெண்டாவது, இந்த மரித்த நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்காக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். வந்த உடனே அவர் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து தன் ஜீவனை கொடுத்தார். அவருடைய ஜீவன் மூலமாக தான் நமக்கு எல்லாருக்குமே ரட்சிப்பு இருக்கின்றது விசுவாசம். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவருடைய குமாரன். அவரை இவ்விதமாக யார் யாரெல்லாம் விசுவாசிச்சு அந்த விசுவாசத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ அப்பொழுது அவருடைய பாவங்கள் கழுவப்படும். பாருங்க, 1 Pet 1:19 படிக்கலாம். 1 Pet 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய
கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். பார்த்தீங்களா, எதிலிருந்து? பாவத்திலிருந்து. பாவத்திலிருந்து மீட்டார்னா மரணத்திலிருந்து மீட்டெடுத்ததுக்கான அர்த்தம். எந்த மரணத்திலிருந்து அப்படின்னா, ஆதாம் பாவம் பண்ணதுனால கீழ்படியாமை, அதனால பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப அந்த மரணத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். அவர் எதுக்குள்ள வந்துட்டோம்? ஜீவனுக்குள்ள, ஒரு உயிர்த்தெழுந்த நிலைமைக்குள்ளாக நம்ம வந்துட்டோம். சரிங்களா, நல்லா அது சரியாக கவனித்து பார்த்துக்கோங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றின அந்த உண்மை விசுவாசம் ஒருத்தருக்கு தெரிய வந்து, அந்த விசுவாசத்துக்கு தன்னை முழுசாக அர்ப்பணிக்கும் பொழுது அவர் மரித்த நிலைமையிலிருந்து ஜீவனுக்குள்ளாக கொண்டு வரப்படுகிறார். புரியுதுங்களா? இது முதல் ஒரு கோணம். எதுக்குன்னா, 1 கொரிந்தியர் 15:29. அப்போ 1 கொரிந்தியர் 15:29 என்ன சொல்லுதுன்னா, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டாள். அப்போது மரித்தவங்க ரெண்டு வகையில் கவனிக்கணும். ஒரு வகையில் பார்க்கும்போது சுழற்றமாக உயிர் போனவங்க, இன்னொரு வகையில் பார்க்கும்போது ஜீவன் இல்லாதவங்க, அதாவது சத்தியம் தெரியாதவங்க இல்லையா. அப்போ இந்த இடத்துல அப்போஸ்தலர் பவுல் எதை மீன் பண்ணுறாருனா, முதல் ஸ்டெப்பில் கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின விசுவாசத்தை நிச்சயமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஜீவனுக்குள்ளாக கொண்டு வரப்படுவார்கள், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மரித்த நிலைமையிலிருந்து ஜீவன் பெறக்கூடிய நிலைமைக்குள்ளாக நிச்சயமாக வந்துடுவாங்கன்றது தான் அவருடைய முதல் ஒரு பாயிண்ட் சொல்லி பார்க்குறோம். அதனால தான் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? முதல் கேள்வி இல்லை. அப்போ மரித்தவர்கள் யார்? சத்தியம் தெரியாமல் இந்த உலகத்தில் மரித்த நிலைமை இருக்கிறவங்க. அவங்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் அது யாருன்னு சரி பார்த்தீங்கன்னா, இந்த விசுவாசத்தை, உண்மை விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இந்த மரித்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள். இங்கே நல்லா கவனிக்கணும், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள்னா என்ன அர்த்தம்னு சரி பார்க்கும் பொழுது, ஞானஸ்தானம் என்பது இம்மர்ஷன், முற்றிலுமாக முழுகுதல். முற்றிலுமாக முழுகுதல் என்ன அர்த்தம்னா, தங்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுன்னு அர்த்தம். அப்போ இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல எத்தனை ஒரு மரணத்தை குறித்து பேசுகிறான்றது நிதானிக்கிறது ரொம்ப கடினம். நல்லா கவனிங்க வசனத்தை, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால், மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள். ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் யார் அப்படின்னா, இந்த மரித்தவரை ஜீவனுக்குள்ளாக கொண்டு வருவதற்காக ஒரு குரூப் ஞானஸ்தானம் வாங்குறாங்க. ஞானஸ்தானம் வாங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவர்கள் தங்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துக்கிறார்கள் அர்த்தம். சரிங்களா, அந்த மாதிரி தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அநேகரை மீட்டெடுத்தார். அந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தை தெரிந்து கொண்டு, உதாரணத்துக்கு இப்போ நீங்களும் நானும் இருக்கிறோம், ரெண்டு பேரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் நம்மளை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம்னு அர்த்தம். அப்படின்னா ஞானஸ்தானம் வாங்குறோம்னு அர்த்தம். இதுதான் அர்த்தம். நீங்கள் ஏன் ஞானஸ்தானம் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்களும் நானும் உலகத்தில் அநேகர் மரித்த நிலைமையில் இருக்கிறாங்க. இப்போ இந்த வசந்த பொருத்தி பாருங்க, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? அப்போ மறுபடியும் நம்ம ரெண்டு பேருமே ஏன் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறோம்? நம்ம ஏன் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறோம் அப்படின்னா, அவர்கள் எல்லாருமே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவன் கொடுத்த ரட்சிப்பை பெறும்படியாகத்தான் நம்ம ரெண்டு பேரும் ஞானஸ்தானம் வாங்குகிறோம். புரிஞ்சுங்களா? இப்போ மறுபடியும் ரிவைஸ் பண்ணிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:29, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால். இந்த மரித்தோரை யாருன்னு சொல்லி பார்க்கும்போது, சத்தியம் தெரியாமல் மரித்த நிலைமையக்கூடிய உலக ஜனங்கள். சரிங்களா, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால். அப்போ என்ன சொல்ல வர்றாரு, நிச்சயமாக உயிர்த்தெழுவாங்க. அந்த உயிர்த்தெழுவாங்கன்ற வார்த்தை என்ன அர்த்தம்னா, அவர்கள் ஜீவனுக்குள்ளாக வருவார்கள் அர்த்தம். சரிங்களா, இப்போ நல்லா கவனிங்க. மறுபடியும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் அந்த மரித்தோருக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? இவங்க வரல அப்படின்னா அவங்க ஞானஸ்தானம் வாங்கி பிரயோஜனமே கிடையாது. சரிங்களா, அப்போது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு உறுதியான ஒரு வெளிப்படுத்தல் சரி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஜீவனுக்குள்ளே வந்துடுவாங்க.
அப்படின்னு சொல்கிறார். புரிஞ்சுங்களா? நம்ம ரெண்டு பேரும் ஏன் ஞானஸ்தானம் வாங்கினோம் அப்படின்னா, மரித்த நிலைமையில் கூட எல்லாரையுமே ஆண்டவரை பற்றின விசுவாசத்தை தெரிந்து கொண்டு ஜீவனுக்குள்ள கொண்டு வரத்துக்காக தான் நம்ம ஞானஸ்தானம் வாங்கியிருக்கோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சொல்லி காமிக்கிறான்றதை பார்க்குறோம். சரிங்களா? இது வந்து முதல் ஒரு கோணம்ன்றதை நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது கோணம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் சொல்லி பார்க்குறோம். அப்போ அநேகர் உலகத்துக்குள்ள ஆண்டவரை அறியாமலே செத்து போயிட்டாங்க, அறியாமலே செத்து போயிட்டாங்க. சரிங்களா? இப்போ அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு ஞானஸ்தானம் வாங்கியிருக்கக்கூடிய, அதாவது நம்மளை மறிக்க ஒப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்படி ஒப்பு கொடுத்ததுனால செத்து போன எல்லாருமே உயிர்த்தில் வந்துடுவாங்க. என்ன பிரதர் நீங்கள் கேட்கல, என்ன பிரதர் ஆண்டவர் மறிச்சதுனால தான் நான் உயிர்த்தில வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது, அதுதான் உண்மை. ஆனால் அந்த பாக்கியம், அந்த சிலாக்கியம் இந்த உலகத்துக்கு சாதாரணமாக போய் சென்று சேராது. எப்படி சேரும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஆண்டவர் மாதிரியே தங்களை அந்த மரணத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து பூர்ணம் அடைகிறார்களோ, அவர்கள் வாழ்க்கை நிறைவடைந்தால் மட்டுமே ஆண்டவர் உலகத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதமான உயிர்த்தெழுதல் உலகத்துக்கு போய் சேருமா? இது சரியா பிரதர் நீங்கள் கேட்டீங்கன்னா பாருங்க, சரியான வசனம் சொல்கிறார். பாருங்க படிங்க, ரோமர் 8:19 படிங்க. ரோமர் 8:19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. பார்த்தீங்களா, இந்த வசனத்துக்கு ரொம்ப அதிகமான ஆழங்கள் இருக்குது. இருந்தாலும் இதை கேட்கக்கூடிய சகோதரர் நிதானமாக கொஞ்சம் கவனிங்க, ஏன்னா அது புரியாமல் போயிடும் சில நேரத்தில். அப்போது தேவனுடைய புத்திரர் யார் அவங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின விசுவாசத்தை தெரிந்து கொண்டு அந்த விசுவாசத்துக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். இவங்க வெளிப்படுவதற்கு என்டயர் சிருஷ்டி உலகமானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்முடைய ஆண்டவர் மறைச்சதனுடைய பலன் உலகத்துக்கு சென்று சேரணும் அப்படின்னா, நாமளும் அவர் மாதிரி மறைக்கணும். அப்போதான் உலகத்துக்கு அது சென்று சேருன்றது கூட சட்டமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு கூட நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? சரி, அப்போது இந்த வசனத்தில் ஒரு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கோணத்தில் இந்த வசனத்தை கவனிச்சிருக்கோம். அதனால் இதை கேட்கக்கூடியவங்களுக்கு ஒரே ஸ்டேஜில், அதாவது ஒரே பார்வையில் இந்த உண்மைகள் புரியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினம்தான். இப்போது ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாகிடும். பாருங்கள், 1 Corinthians 15:29 மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள்? ரெண்டு கேள்வி வச்சிட்டாரா? பதில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மரித்தோர்ன்ற வார்த்தையை எத்தனை கோணத்தில் பார்க்கணும்? ரெண்டு கோணத்தில். அதுக்கு 4 வசனங்களை மிக தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ ஒன்று வந்து மற்ற 8:22 பார்த்தோம். சரிங்களா? 2வது வசனம் பார்த்தீங்கன்னா லூக்கால 15:24 பார்த்துருந்தோம். 3வது வசனம் எபேசியரில் 2:1-5 இப்படி 4 வசனங்களை பார்த்தோம். எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, மரித்தோன்ற வார்த்தையை எந்த கோணத்தில் பார்க்கணுன்றதுக்காக நம்ம பார்த்து முடித்தோம். சரிங்களா? அப்போ ரெண்டு கோணத்தில் பார்க்கணும். ஒன்று வந்து மரித்தோன்ற வார்த்தையை ஒரு கோணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உயிரோடக்கூடிய நாமும் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? மரித்த நிலைமையில். எப்போனா ஆண்டவரை பற்றின விசுவாசம் தெரியாத பொழுது அந்த நிலைமை. இன்னொரு மரித்தோர் யார் அப்படின்னா, சொல் அர்த்தமாகவே ஜீவன் போனவங்க. இப்படி ரெண்டு மரித்தரை பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த வசனத்தை எப்படி அணுக முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டு கோணத்தில் அணுகிறோன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, முதல் கோணம் எடுத்தோம், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் அப்படின்னு வரும்பொழுது, அப்போஸ்தலன் அங்கே பவுலுடைய ஒரு கோணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவரை பற்றின விசுவாசத்தை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாகவே ஜீவனுக்குள்ளே வந்துடுவாங்க. அப்படின்னு அர்த்தம்னா, தங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு ஆதாமுக்கு கொடுத்த மரண தண்டனையிலிருந்து வெளியில் வந்துடுவாங்க. அதுதான் விசுவாசத்தினுடைய பலன். அதை முதல் நிரூபிச்சிட்டார். அதனால தான் மரித்தோர் உயிர்த்தெழ விட்டால்னா உயிர் தெழுவாங்க. இந்த இடத்துல உயிர்த்தெழுதல்னு சொல்லும் பொழுது அவங்க ஜீவனுக்குள்ளே வரதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார். சரிங்களா? ஸோ மரித்தோர் உயிர்த்தெழ விட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள், ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன அர்த்தம்னா, நம்ம ரெண்டு பேருமே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கோம். அதுதான் ஞானஸ்தானம் பெறுவதற்கான அடையாளம். அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஏன் ஞானஸ்தானம் எடுத்தோம்? இந்த சத்தியம் தெரியாமல் மரணத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் ஜீவனுக்குள்ள கொண்டு வரும்படியாக தான்
நாம் இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் அப்படின்ற பதிலும் சொல்லி முடிக்கிறார். இது ஒரு கோணம். ரெண்டாவது கோணம் பார்க்கும்போது, அநேகர் ஆண்டவரை பற்றின விசுவாசம் தெரியாமே மறிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கும் ஆண்டவர் தெளிவான விளக்கங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கொடுத்துருக்கான்னு பார்த்தோம். எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு தேவனுடைய புத்திராக கூடிய நம்ம ரெண்டு பேருமே நம்மளை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரியே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கோம், அதாவது ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். சரிங்களா? அந்த நிலையில் நம்ம பூர்ணப்பட்டுட்டோம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக உலகத்துக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன ஜீவன் போய் சேரும். அதுதான் நம்ம ரோமர் 8:19 படிச்சிருந்தோம். புரிஞ்சுங்களா? அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஒரு பதில் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் பார்த்தா தான் அது புரியும். ஏன்னா இந்த வசனங்கள் நம்முடைய தேவனுடைய மிகப்பெரிய கிருபையில் மிகவும் அழகாக ஆழமாக சொல்லப்பட்ட காரியங்கள். அப்போ இந்த வசனத்துக்கான பதில் இதுதான்றதை வேதம் சொல்லுதுன்னு பார்க்குறோம். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? மிகவும் நன்றாக புரிந்தது. சரியான ஒரு விளக்கத்தை வேத வசனங்கள் படி எங்களுக்கு தெளிவுபடுத்தி அன்பு சாரருக்கு அன்பின் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.